இதுதான் நம்ம பேக் ஏரியா, கார்டன் ஏரியா மாதிரி. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போ டாக்ஸ்க்காக தான் ரெடி பண்ணுவோம். சொல்லிங்க வா, கம் நான் மறைக்கிறேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் ஃபார்வர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்ஸ்க்கு வந்து இந்த ஒர்க்கிங்லாம் யாரும் கொடுக்குறதே கிடையாது. இந்த வீடியோவில் டாக்ஸ்க்கு இந்த ஃபெட்ச் ட்ரைனிங்ஸ் அதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ வாக்கிங் கூட்டு போக கஷ்டப்படுறவங்க ஆல்டர்னேட்டாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது பண்ணலாம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டாக்டர் நான் ஏன் இவ்வளோ ஃப்ரீயாக வந்து அவுத்து விட்டேன்னா, வீட்டை சுற்றி வந்து இப்போ ஃபென்ஸ் போட்டாச்சு. இந்த திருடன் தொழில்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ வீட்டை சுற்றி இப்போ ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டாச்சு. ஸோ இவ்வளோ இடம் ஃபுல்லாகவே டாக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். சுற்றி கே டாக்ஸ் எங்கேயுமே போக முடியாது. நைட் ஃபுல்லாகவே இப்போ ஓப்பனில் விட்டோம் டாக்ஸை. ஸோ தைரியமாக டாக் இப்போ வந்து அவுத்த விடலாம். நைட்டு ஃபுல்லாகவே அவங்க ஒரு ஈவினிங் ஒரு 5 மார்னிங் ஒரு 7 வரைக்கும் ஃபுல்லாகவே ரோமிங்கில் தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட அந்த கார்டிங் சென்ஸை விட அவங்க அலர்ட் சென்ஸ் அதிகமாக இருக்குது. கார்டிங் கடிக்க மாட்டாங்க, பட் யாராவது வந்தாங்கன்னா அட்டாக் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. அண்ட் சவுண்டும் இப்போ யாராவது வந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நைட்டில் யாரும் இருந்தாலுமே பயங்கரமாக இருக்குது. பகல் முழுக்க அவங்கள தனியாக வச்சுருக்கேன். நைட் ஃபுல்லாக இவங்களை இந்த மாதிரி வெளில வருவோன்னே நைட்டில் யாரும் இருந்தாலுமே அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அண்டு இன்னொரு சம்பவம் நடந்துச்சு, திருடன் வந்தால் அகைன் வந்தான். அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு தனியாக அகைன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து இந்த டாக்ஸ்க்கு ஒர்க் கொடுக்கறது, முக்கியமாக இந்த மாதிரி பால் ஃபெச் பண்ணுற ட்ரெயின் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பட் அது எப்படி பண்ணுறதுன்னு அப்புறம் அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டாக் வச்சுருக்கவங்க வீட்டுக்குள்ளேயே சும்மா வச்சுருக்கோங்க, அண்ட் டாக்ஸ் ஒபீஸ் ஆச்சு அப்படிங்கிறவங்க, டாக்காக இன்ஆக்டிவாக வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இதுதான் நம்ம பேக் ஏரியா, கார்டன் ஏரியா மாதிரி. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போ டாக்ஸ்க்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து வெளியே விட்டாச்சு. இவங்க வந்து நைட்டில் யாராவது வெளிலேருந்து வராங்கங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க இப்போ கொஞ்சம் ஓப்பனாக இருக்காங்க, ஃப்ரீயாக வந்து விட்டாச்சு. காற்று கொஞ்சம் அதிகமாக ஏரியா நினைக்கிறேன், சவுண்ட் கிளியராக்குன்னு தெரில, பார்த்துக்கோங்க. ஸோ எங்களுக்கு இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, டாக்ஸை தனியாக வாக்கிங் கூப்பிட்டு போவேனா அவங்களாவே ப்ளே பண்ணிக்கிறாங்க. பட் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குமானு தெரியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோங்க, இல்லை கொஞ்சம் இடம் வச்சுருக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளே இல்லை வாக்கிங் கூப்பிட்டு போகணும். பட் வாக்கிங் கூப்பிட்டு போதும் உங்களுக்கு ப்ளே பண்ணுறது பெட்டர். பட் ப்ளே பண்ணுறது நீங்கள் பாலை கொடுத்தீங்கன்னா டாக் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரைனிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட் ட்ரைனிங் பண்ணுறவங்க பாலை வந்து ஏதாவது ஒரு கயிறில் கட்டிட்டு, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தை வந்து கட்டிட்டு தூக்கி போட்டு நீங்கள் இழுத்து விளையாடணும். அதை அவங்க ஃபெச் பண்ணுறாங்களான் பார்த்து தான் நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகணும். ஸோ இந்த வழியில் நான் இவங்களுக்கு ஜஸ்ட்டு இப்போதைக்கு பாலை த்ரோ பண்ணுறேன். இவங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங், நான் ட்ரைனிங் கொடுத்து ஒரு 6-7 இருக்கும், பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஜூலி, ஜூலிங்க வா, கம், குட் கேர்ள். ஷீரோ, பால் வேணுமா? ஃபெச். அவன் என்கிட்ட கொண்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். ஷிரங்க வா, இந்தா வா, பிஸ்கட் இருக்கு, வா, இந்தா இந்தா இந்தா, குடு 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 குடு, இந்தா. சாரி, இந்தா. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 7 அப்புறம் இவங்க ஃபெஸ்ட் ட்ரைனிங் ட்ரை பண்ணேன், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லே பண்ணிட்டாங்க. ஸோ கட்டு எது நான் பண்ணல, அப்படியே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 7-8 அந்த ட்ரைனிங் நான் உங்களுக்கு பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஏதோ ஒரு பாலை தூக்கி போட்டு கூட நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல, ஏன்னா எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணாமலே விட்டுட்டேன். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அது ஞாபகம் இருக்குது. கையில் பிஸ்கட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நான் பிஸ்கட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். வா, சரிவா. ஓகே, ஸோ யார் பால் ஆட்டுறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிஸ்கட் சரியா? ஃபெச். எதுக்கு நமக்கு வம்பு என்ன? சரி வா, குட்வா, பால் குடுமா, பால் குடு, பால் குடு, பால் குடு, குட். இந்த இடையில டாம்னு ஒருத்தன் இருப்பானே, அவன் இருக்கான, யாராவது பார்த்தீங்களா? எங்கே எலி பிடிச்சிட்டு இருக்கான் அவன்? ஜூலி சிட் சொன்னேன். ஓகே, ஜூலிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 5 டேஸ் டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்துருப்பீங்க, நல்லா ஆக்டிவ் ஆகிட்டா.
எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என் கண்ட்ரோல் மீறி எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க ஒரு ஜீவன் இருக்குது, அங்கே இருக்கிறது வரும். அதை ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் போய் இருக்க செடி அடியோடு பிடுங்கிறது, வீட்டில் இருக்க கோழியை துரத்துறது, இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்ருக்குது. ஓகேன் பண்ணலாமா? எடுத்து வந்து என் கையில் கொடுக்கணும், போங்க. ஜோலிக்கா குட் கேர்ள், அவளே த்ரோ பண்ணிட்டான். ஆ, எடுத்து வந்து கொடுத்தா நீ எடுக்கிறியா? குர்ரா குர்ரா, டேய் டேய் பால் குர்ரா, ஸ்ரீரங்க வா. என் கையில் இந்த பாலை பிடுங்கிட்டு போயிட்டு திரும்பி எடுத்து வந்து கொடுத்து பிஸ்கட் அங்கே பார்க்குறியா? இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இந்தா பால் கொடு, பால் கொடு, பால் கொடு, பால் ஜோலி, இந்தா ஜோலி குட் கேர்ள். பால் கொடுத்தான் தருவேன், எல்லாம் தரமாட்டேன்ப்பா, எனக்கு என்ன, பால் கொடுத்தா தருவேன். தாம் சிட் சிட். என்ன உனக்கு சுற்றி சுற்றி வர, அவங்கெல்லாம் கேட்குறாங்க இல்லை பெரிய பசங்க, அடங்க மாட்டியா நீ? என்ன பார்க்குற, ஏய் இந்தா, ஆ பால் 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 கொடுக்க மாட்டேன் உனக்கு, என்ன பிஸ்கட் போடா, பால குடுறா, பால குடுறா, நீ பால விட்டுறியா? அவன் பால பிடிங்கிட்டு வரியா? என் பால பிடிங்கிட்டு போயிட்டான், விளையாட விட மாட்டேங்கிறான். ஆக்சுவலி இந்த வீடியோவில் ஃபெஸ்ட் ட்ரைனிங்களுக்கு எப்படி நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். என் ஃபெஸ்ட் ட்ரைனிங்கை ஒழுங்காக பண்ணுறது எப்பயுமே ஜூலி மட்டும்தான். இந்த பையனுக்கு ஃபெச் பண்ண தெரிஞ்சாலுமே இவன் பண்ண மாட்டான், வீம்பு பிடிச்சவன் அநியாயம் பண்ணுவான். ஷீரோ பாலை தூக்கிட்டு போய் ஓடிட்டான். பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் ஃப்ரீயாக வீடியோ பண்ண எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கேன்னா, இதுக்குமே நம்ம ஒரு சின்னோண்டு இடத்துல பண்ணுவோம், டாக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், கட்டு இல்லாமல் டாக்ஸும் மோஸ்ட்லி ஐசைட்டில் தான் இருப்பாங்க, ஒரு 50 மீட்டருக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ இடம் அவங்களுக்கும் இருக்குது, நானும் கொஞ்சம் வீடியோ பண்ணுறதுக்கும் சரி, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கறதுக்கும் சரி, நல்லாயிருக்கு இந்த இடம் இப்போ பார்க்குறதுக்கு, இவங்களுக்கு இந்த இடம் கொடுத்துருக்கிறதுக்கு. ஸோ இது இல்லாமல் சீக்கிரம் இன்னொரு கார்டிங் டாக் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டாக் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஃபஸ்ட்லேருந்து ட்ரைனிங் பண்ணலாம். ஏன்னா கார்டிங் டாக்கு ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ராஜாபாளையம் தான் வரும், ஐ ஹோப், அதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன், அந்த சின்ன கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு விலாக் மாதிரி தான், நான் என்ன எப்படி பண்ணிகிட்ருக்கேன், பண்ண முடியாதவங்க எப்படி பண்ணுங்கிறதுக்கு தான். ஸோ இனிஷியலாக வந்து நீங்கள் தூக்கி போட்டோடனே டாக்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, அது வாய்ப்பே இல்லை. பப்பியில் வேணால் அது சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா டாக்ஸும் வந்து நீங்கள் தூக்கி போட்டால் ரெட்ரீவ் பண்ண வந்து கொடுக்காது. கோல்டன் ரெட்ரீவர், லேப்ரா ரெட்ரீவர்ஸ் வந்து கொடுக்கும், பீகிள்ஸ் கொடுக்கும். முக்கியமாக இந்த காட் டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அதுக்கிட்ட எதிர்பார்க்குறது தப்பு. பண்ணு, நான் பண்ணாதுன்னு சொல்ல ட்ரைனிங் கொடுத்தா பண்ணும், பட் அவங்கக்கிட்ட நீங்கள் அதிகமாக அதை பண்ணிங்கன்னா போடாண்டு தூக்கி போட்டு போயிடும். நீ பாலை கொடுத்தனா தான் உனக்கு உனக்கு உன்னை கூப்பிட்டேன், அவ்வளோதான், உட்காரணும், வந்தால் உட்காரணும், சிட் ஜெலி சிட், நல்ல பிள்ளை சிட்மா. இந்த வீட்டில் அடங்காத ஒன்று மிருகம் இருக்குன்னா அது இதுதாங்க, எதை கேட்டாலும் அடங்காது, எதுக்காக இருந்தாலும் அடங்காது. ஷிரோ பாலை ஒழிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, எடுத்துருவா? அவன் பாலை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க, இருந்தால் தானடா ஃபெச் பண்ணுவேன்ட்டு. டேய் பாலை கொடுக்க போறியா இல்லையாடா? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னு நானே காட்டுறேன். என்கிட்டேருந்து பாலை பிடுங்கிட்டு போயிட்டு, ஆ பாலை பிடுங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ, என்ன பண்ணிகிட்ருக்கடா? பாலை தருவே மாட்டியாடா, இதுக்கு பேர் தான் ஃபெச் ட்ரைனிங்கடா அவனு கொடுத்தது. டேய் டேய் பாலை கேட்டால் பாலை கொடுக்காம என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னடா பண்ணிகிட்ருக்க? வா ஜூலி, நீ இந்தா ஜூலி, இந்தடா பண்ணிப்பய, பாலை கொடுக்க மாட்டேங்கிறான், போயிட்டு போயிட்டு ஒழிச்சிக்கிறான். நீங்க ரெண்டு ஜூலிக்கு பாரு, ஹீரோ டாம்லாம் கேட்குறான்டா, டாம்லாம் சொல்கிற பேச்சு கேட்குறான்டா, உனக்கு வெக்கமா இல்லையாடா? டேய் இப்போ தான் உனக்கு பெருமையாக பேசிகிட்ருக்கேன், பெருமை தானே பேசிகிட்ருக்கேன் உன்னை பற்றி, மரியாதையை காப்பாற்றிக்கணும்ல, அவனுக்கு தான் நடி கொஞ்சம் நேரம், அவன் டென்ஷன் ஆகட்டும், அவனை டென்ஷன் ஆகி வர வைப்போம். நீங்கள் தான் நல்ல பசங்கடா, நல்ல பசங்க, நீங்கள் உங்களெலாம் பிஸ்கட் நிறையா தருவேன்டா, நல்ல பசங்கடா, பாரு இவ்வளோத்தையும் பார்த்துட்டு போகிறான். இந்த பிஸ்கட் இந்தா ஜூலி பிஸ்கட் இருந்தா, ஷீரோ பிஸ்கட் இருந்தா, டாம் பிஸ்கட் இருந்தா, ஷீரோவுக்கு பிஸ்கட் வேணாமா,
நம்மளே சாப்பிடலாம். ஹீரோக்கு பிஸ்கட் வேணாமா? இப்போ சாப்பிடலாம், பிஸ்கட் நிறையா இருக்குது, உங்களுக்கு நிறையா தரேன் நான். அவனுக்கு பிஸ்கட் வேணாமா? நீங்கள் சாப்பிடுங்க. உனக்கு பிஸ்கட் வேணாம்லடா, உனக்கு வேணாம்லடா. கோச்சிட்டானோ, கோச்சிக்கிட்டானோ? என்ன ஷீரோ, கோச்சிக்கிட்டியா, கோச்சிக்கிட்டியா, ஆ கோச்சிக்கிட்டியா? பாலை கொடு, 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 பாலை கொடு. அப்பா ஒரு வழியாக அவங்ககிட்ட பாலை பிடிங்கிட்டேன். புறா புறா புறா, அவனை தான் புறா புறா, அவனை ஓ அவனை அடுத்த நீ சண்டைக்கு வர. டே என்னடா கடிக்கிற, வா பாக்கிங் உன இப்படி பாக்கிங் கொட்டு போறவா. இவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாணி, ரெண்டு பேரும் கூட்டு கலவாணி. இவன் அடித்தா அவன் வருவான், அவன் அடித்தா இவன் வரான். உங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா விட்டு தப்பாக போச்சுரா. ஓகே, ஆக்சுவலி நான் இந்த வீடியோ எதுக்கு எடுத்தேன்னா, ப்ராப்பராக வந்து வீட்டிலே கட்டி வச்சுருக்கவங்க ஏதாவது அவங்களுக்கு ஒர்க் கொடுக்கணும், அவங்கள ப்ளே பண்ண வைக்கணும். வீட்டில் ஒரே இடத்துல வச்சுருந்தா ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், டாக் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை ஆக்சுவலி எடுத்தேன் இந்த வீடியோ கண்டென்ட்டு. எனக்கு பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி நான் அந்த ஃபெச் பண்ணாலும் சரி ஃபெச் பண்ணாட்டியும் சரி, டாக்ஸ் இந்த இடம் ஃபுல்லாகவே ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாகவே அவங்க ஓட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல படுக்கிறது கிடையாது, ஆக்டிவாக தான் இருக்காங்க. எந்தளவுக்கு டாக் ஆக்டிவாக இருக்கோ அந்தளவுக்கு லாங் லைஃப் வரும், அவங்களும் ஹெல்த்தியராக இருப்பாங்க, எந்த வித டிசீஸும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ முக்கியமாக இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதிகமாக ஓடணும். இப்போது இவன் பீக்லும் சரி லேபும் சரி, ரொம்ப நேரம் வந்து நீங்கள் கட்டி போட்டிருந்தீங்களா ஒரே இடத்துல வச்சிங்கன்னா அவங்க சீக்கிரம் ஒபீஸ் ஆயிடுவாங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு. அந்த கண்ணி சிப்பிப்பாறை ராஜாப்பாளைய இவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, பட் இந்த மாதிரி வீடுக்கெலாம் ஒரே இடத்துல விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒபீஸ் ஆகும். ராட் பிளர் கூட ஒபீஸ் ஆகும், மோஸ்ட்லி எல்லா வீடுமே ஒபீஸ் ஆகும். இந்த ஒல்லியா ஜென்டிக்ஸ் இருக்கா அப்படின்ற தவிர மற்ற எல்லா வீடுமே வந்து ஒபீஸ் ஆகும். அந்த மாதிரி ஆகக்கூடாது, ஹெல்தியாக இருக்கணும், ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் டாக்கில் டக் ஆஃபர் விளையாடலாம், இல்லை அந்த மாதிரி பால் ஃபெச் பண்ணலாம், இல்லை வாக்கிங் கூப்பிட்டு போகலாம். இது மூணு தான் ஒரே ஐடியா. எல்லாம் விட்டால் ஸ்விம்மிங் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அதுங்களே பார்த்துப்பாங்க. முடிஞ்சளவுக்கு அவங்களும் அந்த மாதிரி ப்ளே பண்ணால் இன்னும் பெட்டர். ஸோ வீட்டில் கட்டியாக வச்சுருக்கவங்க முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க, இந்தியாக்கிறதுக்கு இன்னும் பெட்டர். நம்ம ராஜபாளையம் வந்து வாங்க போகணும்னு நினைக்கிறேன், அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சேவ் டாக்ஸ், பை.